இன்னைக்கு பருப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 10-12 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், 12 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஆயில், 1 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. வத்தல் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 12 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோ தான். பருப்பொடி இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சுட்டேன், கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக விட்டுருக்கேன். இதில் வந்து சூடாயிரும், சீக்கிரம் சூடாயிரும். அதுக்கப்புறம் வத்தல் போடுவோம். ஃபஸ்ட்டில் வத்தலை வதக்கி எடுத்துக்கிடுவோம். போதும், எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வறுத்துக்கிறோம். நிறைய ஆயில் விடக்கூடாது, லைட்டாக விட்டுக்கோங்க. நிறையா விட்டோம்னா அந்த மிக்சியில் ஒட்டிக்கிறோம். லைட் லைட்டாக இது வந்து பருப்பை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிறணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, பருப்பு நல்லா இருக்காது. பருப்பொடி இது வந்து லைட்டாக வறுத்தா தான் வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக செவக்க வறுத்துக்கிறோம். அதுக்காக வறுக்கா வறுவடாமையும் இருக்கக்கூடாது. போதும், இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பை எடுத்துருவோம். அடுத்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பை லைட்டாக வறுத்துக்கணும். அடுப்பில் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கறியும். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். துவரம்பருப்பு வறுத்தது போதும், இப்போ எடுத்து கொட்டிடுவோம். அடுத்து வந்து கருவேப்பிலை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு லைட்டாக பச்சையாக இருந்தது, அதனால் கொஞ்சம் இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இலை மடங்கட்டும். காஞ்ச கருவேப்பிலை இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிடுவோம். நல்லா வறுத்தாச்சு, இதையும் எடுத்து கொட்டிடுவோம். இதில் வந்து நம்ம ஜீரகத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை போட்டு எடுத்துக்கணும். ஜீரகத்தை ரொம்ப நேரம் விடக்கூடாது, லைட்டாக மட்டும் இப்படி லைட்டாக போதும். வெயில் இருந்தால் காய வச்சு போட்டுக்கோங்க. ஜீரகம் ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க. ஜீரகத்தை ரொம்ப நேரம் போட்டு பொரிய விட்டுறாதீங்க. பொரிய விட்டோம்னா அந்த பருப்பு பொடிக்கு வாசனை இருக்காது. நம்ம பருப்பு பொடிக்கு தயாரிக்கிறதுக்கே ஜீரகம்தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஜீரகத்தை சும்மா லைட்டாக அந்த வறுத்த சட்டியில் போட்டு அப்படியே கொட்டிடுங்க, காஞ்சா போதும். இப்போ வந்து பருப்பு பொடி தயாரிக்கும் போது ஜீரக வாடை எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வாடையும் நல்லா சூப்பர் வாசனை இருக்கும். அதனால் ஜீரகத்தை பொரியாமல் உள்ளே போட்டு ஆட்டணும். இப்போ வந்து அதை தயாரிக்கும் போது நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் லாஸ்ட்டில் போட்டுக்கிடுவோம். அதனால் பெருங்காயத்தூள் இங்கே தனியாக வச்சுருக்கேன். இதை நல்லா மாவாக ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ஓட விட்டதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக போட்டு ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், பருப்பு பொடிக்கு வறுத்த ஐட்டம் பூரா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கிடுவோம். பாருங்கள்,
இதோட கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டு மிக்சியில் ஓட விட்டு பவுடராக எடுத்துக்கிடுவோம். பாருங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம் இது கூடவே. பாருங்க இப்போ நம்மளுக்கு பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தோட நெய் அல்லது எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.